once again. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 10 ஆம் வகுப்பு இயல் 5 கவிதை பிழை நீதி வெண்பா அப்படிங்கற செயல் பகுதியை பார்க்க போறோம். அதுல வந்து நுழையும் முன் அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்தே தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். இதை நுழைமுள்ள கொடுத்துருக்காங்க. நம்ம சங்க இலக்கியங்களை வந்து இதில் எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய அரசு வந்து கற்றவர் வழிதான், அவங்க காட்டிய பாதைக்கு தான் போகும் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்கிறது. திருக்குறள் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம வந்து கிணத்துக்காக நீருக்காக வந்து கிணறு தோண்டுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம தோன்றுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு நீர் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அறிவு பெருகும் அப்படிங்கிறது திருக்குறள் சொல்லியிருக்குது. கல்வியை வந்து போற்றுவதே புறநானூறு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது தமிழர்கள் வந்து அதை பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பூக்களை நாடி செல்லும் வண்டுகள், வண்டு வந்து தேன் பெறுகிறதுக்காக பூக்களை வந்து தேடி செல்லுது. நம்ம வந்து அறிவை பெருக்கிறதுக்காக நூல்களை தேடி சென்று நம்மளுடைய அறிவை பெருக்க வேண்டும் என்று நீதி வெண்பா ஒரு இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாங்க பாடல் பார்க்கலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இதுதான் பாடல். இப்போ பாடலுடைய பொருள் பார்க்கலாம். அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும். கல்வியை தான் இதில் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அருளினை பெருக்கி, அதாவது வந்து கருணையை வந்து அதிகமாக பெருக்கிக்கணும், அறிவை வந்து சீராக்கணும், கூர்மையாக்கணும், அதில் தெளிவாக வரணும். மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியாகும். நம்மளுடைய உயிருக்கு வந்து ரொம்ப துணையாக இருக்கிறது வந்து கல்வி தான். கல்வி இருந்தால் ஒரு மனுஷன் வந்து ஒரு கல்வியை பெற்ற ஒரு மனிதன் வாழ்வில் எல்லா இடத்திலும் சிறப்பிக்கப்படுவான். அவனுடைய வாழ்வு வந்து கல்வியால் தான் ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட கல்வியை வந்து நம்ம என்ன செய்யணும், போற்றி கற்க வேண்டும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதாவது அடுத்தவரிடம் இரண்டாவது நம்ம வந்து கல்வியை வந்து கற்க வேண்டும். கல்வி கற்கிறதுல வந்து நம்ம எந்த விதத்துலேயும் தாழ்வான ஒரு நிலையை அதை நம்ம நினச்சிக்கூடாது. எவ்வளோ ஒரு தாழ்வான கீழான நிலையில் இருந்தாலும் கல்வி கற்கிறதை மட்டும் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்து அதை அந்த மாதிரி உயர்வான ஒரு கருத்தை வச்சு தான் நீதி வெண்பால கல்வியை வந்து சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் கற்க வேண்டும். நம்மளுடைய உயிருக்கு வந்து அது ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும், நமக்கு நம்மளுடைய வாழ்வில் இன்பத்தை சேர்க்கும். அதனால் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், சதாவதானம். சதம் என்றால் நூறு என்று பொருள். சதம்னா நூறு அப்படின்னு ஒரு பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். ஒருத்தருடைய வந்து புலமை நினைவாற்றல் நுண்ணறிவு இதை வந்து சோதிக்கிறதுக்காக ஒரே நேரத்தில் நூறு செயல்களையும் நினைவு கொண்டு ஒரு டைமில் நடக்கிற நூறு செயல்களை வந்து நினைவில் கொண்டு ஏதாவது கேட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரு நம்மளால் வந்து ஒன்று ரெண்டு ஞாபகம் வச்சுருக்க முடியாது. நூறு செயல்களை வந்து நினைவு வச்சுட்டு அதுக்கு வந்து பதில் சொல்கிறது தான் சதாவதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதம்னா நூறு என்பது பொருள். அடுத்து நூல் வெளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்கு தம்பி பாவலர், இவருடைய காலம் வந்து 1874 முதல் 1950 கன்னியாகுமரி மாவட்டம் இடலாங்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே செயல் இயற்றும் திறன் பெற்றவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10 நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாங்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இப்போ சதாவதானி அப்படின்னு பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, செய்கு தம்பி பாவலர். இவருடைய மணிமண்டபமும் பள்ளியும் வந்து எந்த ஊரில் செய்கு தம்பிக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இடலாங்குடி. நாட்டுடைமை யாருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா செய்கு தம்பி பாவலர் தான். அவர் வந்து எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னா கன்னியாகுமரி மாவட்டம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.